மழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சிரமப்படும் மக்களுக்கான நிவாரணப் பணி இன்று சிலோனோய்ஸ் ஊடக குழு மற்றும் இளைஞர் சோசியலிச சங்க குழுவினர் நேரடியாக சென்று அவர்களுக்கான சிறிய நிவாரணப் பணி ஒன்றை செய்தோம். இது எங்களுக்கு மனநிறைவாக உள்ளது. இந்த பணிக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களோடு உறுதுணையாக நின்ற மூதூர் இளைஞர் சோசியலிச சங்கத்துக்கும் எங்களோடு சேர்ந்து நிதி பங்களிப்பு செய்த இளைஞர் சோசியலிச சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களில் சிலரும் வழங்கிய உதவியினால் இது எங்களுக்கு சாத்தியமானது. உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை தர இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மேலும் மக்கள் பணி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக கனமழை பெய்து அவர்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருந்தது. அவர்களுக்கான ஒரு உலருணவு பொருட்களை வாங்கி கொடுப்பதற்காக நாங்கள் பொதுமக்களிடம் உதவியை கேட்டிருந்தோம். அந்த வகையில் சில நண்பர்கள் எமக்கு உதவி செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 20 குடும்பங்களுக்கான சில பொருட்கள் இங்கே நாங்கள் வாங்கி வைத்திருக்கின்றோம். அரிசி, பருப்பு, சீனி, கருவாடு, தேயிலை போன்ற பொருட்களை நாங்கள் அவர்கள் வீடுகளுக்கு சென்று கொடுக்க இருக்கின்றோம். 20 குடும்பங்களுக்கான பொருட்கள் இங்கே வாங்கி இருக்கின்றோம். அவர்களுடைய வீடுகளுக்கே கொண்டு அதை ஒப்படைக்க இருக்கின்றோம். இதற்கு நிறைய நண்பர்கள் உதவி செய்திருந்தார்கள். அவர்களுடைய பேரை நான் கண்டிப்பாக இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். முதலாவது மாங்காடை சேர்ந்த ரதீஸ்வரன் என்ற சகோதரரும் இதற்காக உதவி ஒன்றை செய்திருந்தார். அதே போல ரமணான் என்ற களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த சகோதரரும் இதற்கு உதவி செய்திருந்தார். அதன் போல முபாரக் என்கின்ற சாதிக் அலி நிந்தவூரைச் சேர்ந்த ஒரு சகோதரரும் இதற்கு உதவி செய்திருந்தார். அதேபோல அல் சைஹா ட்ரெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ரஸ்லான் என்ற நபரும் இந்த உதவியை செய்திருந்தார். அவர்களுக்கு இந்த தருணத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அவர்களுக்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சாதாரண மழைக்கு கூட அவர்களுடைய வீடுகளுக்குள் தண்ணி புகுந்து பாரிய அசௌகரியங்களை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். இது அவர்களுக்கான நிரந்தர தீர்வு இல்லை. அவர்களுக்கான நிரந்தர தீர்வாக அவர்கள் ஒரு வடிகால் அமைப்பை பெற்று தருமாறு கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த வீடியோவை பார்த்திருந்தவர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அதாவது மூதூருடைய தவிசாளரை சென்றடையும் வரை அந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கான வடிகால் அமைப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான நிரந்தர தேர்வை பெற்றுக் கொடுக்குமாறும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுபோன்ற மேலும் பல மக்கள் பணிகளில் சிலோன் வைஸ் தொடர்ந்தும் ஈடுபடும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சிரமப்படும் மக்களுக்கான நிவாரணப் பணி இன்று சிலோனோய்ஸ் ஊடக குழு மற்றும் இளைஞர் சோசியலிச சங்க குழுவினர் நேரடியாக சென்று அவர்களுக்கான சிறிய நிவாரணப் பணி ஒன்றை செய்தோம். இது எங்களுக்கு மனநிறைவாக உள்ளது. இந்த பணிக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களோடு உறுதுணையாக நின்ற மூதூர் இளைஞர் சோசியலிச சங்கத்துக்கும் எங்களோடு சேர்ந்து நிதி பங்களிப்பு செய்த இளைஞர் சோசியலிச சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களில் சிலரும் வழங்கிய உதவியினால் இது எங்களுக்கு சாத்தியமானது. உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை தர இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மேலும் மக்கள் பணி தொடரும்.